நாட்டின் பல பிராந்தியங்களில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதத்தின் பின்னர் நேற்றைய தினம் அதிகளவான பனிப்பொழிவு பிரான்சின் பல பிராந்தியங்களில் பதிவாகியுள்ளது. மத்தியூ பிரான்சிடம் வானிலை அவதான நிலையம் விடுத்திருந்த எதிர்வு கூறலை விடவும் அதிகளவான பனிப்புயல் மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கேட்ரினா தாளமுகம் ஏற்படுத்திய பனிப்பொழிவு காரணமாக பாரிஸ் நகரம் உட்பட நாட்டின் பெரும் பகுதியில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 54 மாவட்டங்கள் பனிப்பொழிவு மற்றும் கடும் காற்று உறைப்பனி தொடர்பான செமஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன. பனிப்பொழிவு காரணமாக சால்துகோல் விமான நிலையத்தில் விமான சேவைகளில் தாமதங்களும் போக்குவரத்து தடையும் ஏற்பட்டது. சகல முனையங்களிலும் ஓடுபாதைகளை பனி மூடியதால் சேவைகள் தடை தாமதங்களை சந்தித்துள்ளன. மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகளில் தடை தாமதங்கள் இருக்கும் என்றும் பாரிஸ் சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இறுதி நிமிட சேவை ரத்துக்களை நிராகரிக்க முடியாது என்று ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஈஃபில் கோபுரம் இன்று பிற்பகல் வரை பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வேறு சில முக்கிய உல்லாச பயண மையங்களும் பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டிருக்கின்றன. பனி மூடி பறந்த பாரிஸ் நகரத்தை கோபுரத்தின் மேலே இருந்து பார்த்து ரசிப்பதற்கு பெரும் எண்ணிக்கையிலானோர் முண்டியடித்த போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கோபுரம் மூடப்பட்டிருக்கிறது. சில பிராந்தியங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டன. பாடசாலை பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன. அதே சமயம் மின்சார கேபிள்களில் பனி படர்ந்ததை அடுத்து நாடு முழுவதும் 235,000 தனியார் வீடுகளுக்கு மின்தடை ஏற்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்படும் எதிர்மறை வெப்பநிலை காரணமாக -1 பாகை மற்றும் -5 பாகை செல்சியஸிற்கு இடையில் பனி தரையில் உள்ளது மற்றும் அது ஓரளவு உருகிய பின்னர் வழுக்கும் நிலை காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்றைய தினம் பாரிஸ் பகுதியில் கருப்பு பனி இருக்கும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. பனிப்பொழிவு மற்றும் வீதிகளில் கருப்பு பனிக்கட்டிகள் இருப்பதால் ஏற்படும் அபாயங்களை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.